அவர்களை நம்ம ஸ்டைலில் வரவேற்கணும்னா ராகுல் அவர்களே வருக புதிய இந்தியாவுக்கு விடிகள் தருக மீண்டும் சொல்கிறேன் பிரதர் ராகுல் அவர்களே வருக புதிய இந்தியாவுக்கு விடிகள் தருக ஐ லவ் கமிங் டு தமிழ்நாடு தமிழ்நாடு And I love Tamil Nadu for many, many reasons. For me, the people of this state, your language, your history, they are a guide. They show me and give me direction. The affection and love all people of Tamil Nadu give me. HELPS ME IN MY WORK, AND INSPIRES ME. வணக்கம் இது கேள்வி கலம் இன்னமும் ஒரு வார காலத்திற்குள் தேர்தல் நடக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டை அகில இந்திய தலைவர்கள் தமிழ்நாட்டுடைய தலைவர்கள் பரப்புரை கலமாக மாற்றி அனல் பறக்க பேசி சென்றிருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி வேலூர் மேட்டுப்பாளையம் என்று கடைசியாகவும் அதற்கு முன்பு பல முறை பல இடங்களிலும் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் கால் பதிக்க முயற்சியை பாஜக செய்கிறது தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழ்நாட்டை சுற்றிச் சுழன்று எல்லா தொகுதிகளிலும் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார்கள் இது நாடு முழுக்க நடக்கக்கூடிய தேர்தல் மோடியின் ரோட் ஷோ இன்னொரு படத்தில் ராகுல் காந்தியினுடைய இரண்டு பிரச்சார கூட்டங்கள் ரோட் டிவைடரை தாண்டி அவர் சென்று வாங்கி வந்த ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இந்தியா முழுமைக்குமான ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது தமிழ்நாட்டு மக்களை கவர்ந்தது எந்த பரப்புரை தமிழ்நாட்டு மக்களுடைய மனங்களை தொட்டது யாருடைய பேச்சு தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய நம்பிக்கையை பெற்றது யார் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி என்கிற கோணத்தில் நாம் விவாதிக்கிறோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ரோட் ஷோ தமிழ்நாட்டில் ஈடுபட்டிருக்கிறதா அல்லது ராகுல் காந்தி அவர்களுடைய பரப்புரை மக்கள் மன்றத்திலே வென்றிருக்கிறதா ஈர்த்திருக்கிறதா என்று பேசலாம் நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அதனுடைய அறிவுசார் பிரிவினுடைய தலைவர் திரு ஷெல்வி பத்திரிகையாளர் திரு பாக்கி இவர்களோடு காங்கிரஸ் கட்சியினுடைய திரு அலீம் அல் புகாரி அவர்களும் எழுத்தாளர் முருகவேல் அவர்களும் இணை இருக்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் திரு ஆலூர் ஷானவாசனுடைய முதற் பார்வையை கேட்கணும் பரப்புரை புதிதல்ல கூட்டங்களும் தலைவர்களுக்கான கூட்டங்களை திரட்டுவதும் கூட்டம் சேர்றதும் புதுசு இல்லை ஆனால் பேசும் பேச்சும் அது மக்கள் மன்றத்தில் அதற்கு ஏற்படக்கூடிய தாக்கமும் மிக முக்கியமான ஒன்று எழுச்சி கொள்ளக்கூடியதாக எந்த உரை இருக்கிறது யார் இருக்கிறாங்க அதற்கு என்ன காரணம் அதாவது இப்படி ஒரு கேள்விக்கே இடமில்லை தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு பேச்சு பேசுவதற்கான தேவையும் இன்னைக்கு இழவில்லைன்னு சொல்லணும் ஏன்னா இது முடிவு செய்யப்பட்ட ஒன்று எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று யார் வந்தால் கூட்டம் வருகிறது யார் வந்தால் மக்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் யார் வந்தால் மக்கள் மனதார வரவேற்று கொண்டாடுகிறார்கள் யார் வந்தால் கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாம் வந்து ஊடகத்தின் வாயிலாக வெட்ட வெளிச்சமாகி விடுகிறது அடுத்த நொடியே மக்கள் பார்வைக்கு வந்து விடுகிறது மோடி வருகிறார் மக்கள் பாதிக்கப்படும்போது வராத மோடி மக்கள் இன்னலை சந்திக்கும் போது ஏறெடுத்து பார்க்காத மோடி மக்களின் சார்பில் நின்று மாநில அரசு கேட்ட நிவாரணத்தை தராத மோடி இந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஐந்து முறைக்கு மேல் வருகிறார் என்றால் அவர் எதற்காக வருகிறார்ங்கிறது புரியாமையே இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க ஆனால் ராகுல் ஒரு முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனையை அடையாளப்படுத்தி வருகிறார் இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட்டு விலக்கு கேட்டு தீர்மானம் போட்டிருக்கிறோம் அதற்கான முடிவை எடுத்திருக்கிறோம் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார் இப்படி பாமக பாஜக கூட்டணியில் இருக்கிற பாமக மாநில நலன் சார்ந்து சமூக நீதி சார்ந்து சொல்லுகிற ஒரு கோரிக்கையாவது பாஜக நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிச்சா மோடி வந்து ராமதாஸ் கையை பிடிச்சிட்டு மேடையில் நின்னார நீங்கள் கொடுத்திருக்கிற அறிவிப்பை தேர்தல் அறிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களோடு நான் உடன்படுகிறேன் நீங்கள் வைத்த முழக்கத்தை எல்லாம் நானும் வைக்கிறேன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொல்லியிருக்காரா வேற எதையாவது ஏற்றிருக்காரா இடஒதுக்கீட்டுக்காக நாங்களும் உங்கள் பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரா அப்போது அந்த பக்கம் வெறும் வாய்ஜாலம் வெற்று வார்த்தைகள் ஏமாற்று மோசடி இதுதான் இருக்குது இந்த பக்கம் நாம் ஒரு கருத்தை வைத்தால் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு ஒன்றியத்திலிருந்து ஒரு குரல் நம்மோடு நிற்கிறது ஒரு அகில இந்திய கட்சி இந்த எல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் உங்களோடு நாங்க நிக்கிறோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செஞ்சு தரோம்னு சொல்லுது அப்ப மக்கள் ஒப்பிட்டு பார்ப்பாங்கல்ல மோடி வர்றாரு பேசுறாரு போயிடுறாரு பிரச்சனைக்கு வரல மக்கள் பாதிக்கப்படும் போது வரல தேர்தலுக்காக வர்றாரு அவர் கட்சி வளர்க்குறதுக்காக வர்றாரு அப்ப அவர் அவர் நலனிலிருந்து வருகிறார் தமிழ்நாட்டு நலனிலிருந்து வரவில்லை அப்படிங்கிறது புரியுது முடிவு செய்ய வந்து இதெல்லாம் மோடியோட ரோட் ஷோ எடுபட்டதா ராகுல் காந்தியுடைய பரப்புரை எடுபடுகிறதா அப்படின்ற கேள்விக்கே இடம் இல்லை கூடிய ஒரு தன்மை ராகுல் காந்தியோட கூட்டத்துக்கு இருக்கிறது மோதிக்கு அப்படியானது இல்லைன்னு சொல்கிறீங்க ஒன்று அவர்கள் பேசக்கூடிய சங்கதி அவர்கள் முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகள் இது ஒரு கோணம் இரண்டு தலைவர்களுக்கும் பேசுவதற்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை ரெண்டு பேரும் நாடறிந்த அளவில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டோட கனெக்ட் ஆகிறது அப்படின்ற ஒரு விஷயம்தான் நாம் இன்று பேச வேண்டிய ஒன்று தமிழ்நாட்டோட கனெக்ட் ஆகணும்னு மீண்டும் மீண்டும் மோடி அவர்கள் வந்தாலும் ஏன் அவர் கனெக்ட் ஆக முடியல நினைக்கிறீங்க இந்த தேர்தலுக்கு ஒரே ஒரு நாள் பரப்புரைக்கு வந்தாலும் இன்ஸ்டன்ட்டா திரு ராகுல் காந்தியா கனெக்ட் ஆக முடியுதுன்னா அதற்கு என்ன காரணம் இல்ல நரேந்திர மோடி அவர்கள் பல முறை வந்திருப்பதை வந்து ஒரு ஒரு குறையாக சொல்கிறாங்க நாம் ஒரு பார்வை வைக்கிறேன் என்னென்னா பேரிடர் காலத்தில் வரல அப்படின்னு சொல்லுவது எந்த பிரதமர் தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு நடைபெற்ற பல்வேறு பேரிடர் காலங்களில் எந்த பிரதமர் வந்திருக்காருன்னு சொல்ல முடியுமா இல்லை பிரதமர் வர வேண்டும் என்பது முக்கியம் கிடையாது அப்படி ஒன்றும் வெள்ளம் போது ராவ் வந்திருக்காரா மன்மோகன் சிங் வந்திருக்காரா இந்திரா காந்தி வந்திருக்காங்களா ராஜீவ்காந்தி வந்திருக்காங்களா விபிசிங் வந்திருக்காங்கன்னு கேட்கலாம் ஆனால் அரசியல் பிரச்சாரம் சமயத்தில் நான் உதாரணத்துக்கு சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது தேர்தல் நடத்தினார் சட்டப்பேரவை சார் இப்போ இல்லை ரெண்டு கேம்பெயின் நடந்துட்டு இருக்குது கனெக்ட் ஆகுது கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டினுடைய பின்புலங்களை முழுமையாக அறிந்து கொண்டு நரேந்திர மோடி பேசல ராகுல் காந்தி இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கார் அவர் பல முறை வந்தவர் நரேந்திர மோடி எந்த அளவுக்கு வந்திருக்கார் அளவுக்கு வந்திருக்கார் இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்காரு தமிழ் பண்பாட்டை தமிழ் மொழியை பத்தி நேற்றைய கூட்டத்தில் தான் பேசியிருக்காரு இதுவரையில் அவர் பேசியதாக பெரிய அளவு நமக்கு விவரம் கிடையாது வெளியே வரும்போது அது ஆனா நரேந்திர மோடி ரொம்ப காலமா தன் பேசிட்டு இருக்காரு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனது கால காலத்திலேருந்து பேசிருக்கார் புத்தகம் ரிலீஸ் பண்ணும்போது கூட வந்து பேசினார் இந்த தமிழ் மண்ணோட நான் கனெக்ட் ஆகியிருக்கிறேன் இந்த தமிழ் மண்ணோடு என்னுடைய உயிர் வினைஞ்சிருக்குது இந்த மண்ணோட அப்படின்னு நம்ம பண்ணும்போது கூட தம்பி தம்பி புகாரி சொல்லட்டும் நான் மறுக்கலை நாம் சொல்லி பிடிச்சிட்ட பிறகு நீங்கள் சொல்லலாம் உங்கள் கருத்தை வந்து உங்கள் கருத்துக்கு உங்களுக்கு வழி உண்டு அதனால சொல்கிறேன் ஆக பல்வேறு தளங்களை தமிழ்நாடோடு கனெக்ட் ஆகிருக்கிறார்கிற உங்கள் பார்வைக்காக சொல்ல வர நரேந்திர மோடி அவர்கள் இதில் முந்திக்கிட்டார் ரேஸில் முந்திக்கிட்டார் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது அவரே பல தளங்களில் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் தமிழ் பேசாத பகுதிகளில் சொல்கிறாங்க இதுவரையில் வேறு எந்த தலைவர்களாவது வடமொழிக்கு மழ வடமொழியை விட மூத்தது தமிழ் அப்படின்னு இந்தி பேசுகிற மாணவர்கள் மத்தியில் சொல்லியிருக்காங்களா யாரும் கிடையாது அந்த அந்த அளவுக்கு அவங்க பறந்த பறந்த இல்லை ஆனால் நரேந்திர மோடி பலமுறை சொல்லியிருக்கேன் இது எதுக்கு சொல்கிறேன்னா அவர் ஹி அண்டர்ஸ்டோடி ஏன் அப்போ தமிழ் தமிழர்கள் மீதும் தமிழ் பண்பாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அவருக்கு ஏன் ஈர்ப்பு வந்ததுக்குன்னு நீங்கள் கேட்கலாம் நான் சொல்கிறேன் குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது குஜராத் மாநிலத்தை மேம்படுத்துவதற்காக அவர் பல தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் விஞ்ஞானிகளை கலந்து ஆலோசித்து பல திட்டங்களை கொண்டு வந்தார் பல குழுக்களில் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் விஞ்ஞானிகள் எனக்கு தெரிஞ்ச சில வேளாண் விஞ்ஞானிகள் கூட இருந்திருக்காங்க அவங்க வந்து இம்ப்ரூவ் ப சொன்ன ஐடியாஸெல்லாம் அவர் வந்து பயன்படுத்தியிருக்கார் அதனால் தமிழர்கள் ஓ தமிழ் பேக்ரவுண்டு தமிழ்நாட்டு பேக்ரவுண்டு இருக்கிறவங்க வெல் ரிஃபைன்டு ஹைலி சிவிலைஸ்டு என்கிற பார்வையோட தமிழர்கள் மீதான ஈர்ப்பு அவருக்கு இயல்பாக இருக்குது இதே ராகுல் காந்திக்கு எப்போ வந்ததுனால் எதிர்கட்சி தலைவரானது தான் அவர் பிரதமரான ஆகிட்டாருச்சுங்களேன் அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் அப்புறம் பார்க்க பார்க்கணும் சார் நாலு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறார் சார் ஒரு பேரிடர் காலத்தில் ஒரு பிரதமர் வரணும்னு அவசியம் இல்லை ரெண்டாவது ரேஸ்டில் வந்து நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் பரப்புரை ரேஸில் முந்திக்கிட்டார் மூணாவது தமிழ்நாட்டு கலாச்சாரம் உணர்வு அப்படின்ற ஒன்று ஆழமாக புரிஞ்சு கொள்வது அப்படின்ற ஒன்று நரேந்திர மோடியிடம் இருக்குது இப்போ தான் கற்றுக்கொள்ள தொடங்குகிறார் ராகுல் காந்தின்றது மூணாவது அடுத்ததாக தமிழர்களுடைய அறிவை மெச்சக்கூடிய தன்மை டேலண்ட்டை மெச்சிற தன்மை மோதிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அதாவது பிரதமர்கள் வர தேவையில்லை என்று சொல்வது வந்து இட்ஸ் மேட்டர் ஆஃப் டிபேட் ஒரு அது பக்கம் இருக்கட்டும் நிதி தரலாம்ல இப்போ பிரச்சனை வந்து உங்கள் தலைமையில் ஆட்சி நடக்கும் பொழுது மக்கள் எப்போதுமே சரி நீங்கள் ஒருத்தருடைய திருமணத்துக்கு போகிறீங்களோ இல்லையோ அவங்க வீட்டில் ஏற்படக்கூடிய கஷ்ட காரியங்களில் பங்கெடுப்பது தான் நம் ஒரு மனித சமூகத்தில் பிறந்தவருக்கு அழகு அப்போ தேர்தல் நேரங்களில் திருவிழாக்கள் நடக்கும் பொழுது நானும் இருக்கிறவன் வந்து கலந்துக்கிறவங்கள வந்து தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் புறக்கணித்து இருக்கிறார்கள் ஆனால் எல்லா நல்ல கஷ்ட நேரங்கள் எல்லா கஷ்ட நேரங்களிலும் குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தியுடைய பண்பை முதல்ல புரிஞ்சிக்கணும் எல்லாரும் மார்பி பிரிட்ஜை அருந்து விழுந்தபோது தேர்தல் நேரம் குஜராத்திலே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திராவில் நடந்து கொண்டிருக்கிறார் அப்போது அவர் இடத்துல கேட்கும் போது சொன்னார் மை ஹார்ட் கண்டோலன்சஸ் டு தி ஃபேமிலி என்னுடைய சிந்தனை முழுக்க அந்த குடும்பத்தின் நம்ம இருக்கிறது இப்போ மேற்பட்ட அப்போ வந்து நான் இதை பொலிட்டிசைஸ் பண்ண விரும்பலன்னார் அவ்வளவு பக்குவம் மிக்க தலைவர் யாரும் வந்து அவருக்கு மனிதாபிமானம் பக்குவம் தமிழர் நலன் மீதாக்கிறேன்னா அந்த பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன் சார் பேசும்போது சொன்னாங்க இல்லையா இங்கே தலை நம்முடைய தமிழகம் முதல்வருடைய புத்தக ரிலீஸ் அப்போ வரும்போது தலைவர் ராகுல் காந்தி பேசியது இந்த மண்ணோடு என்னுடைய ரத்தம் கலந்துருக்கிறது ஆயிரம் ரத்தம் இருக்குது இந்த மண்ணோடு என்னுடைய ரத்தம் யார் ரேஸில் முந்துடா த ரேஸு அதாவது வேணும்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக ரேஸ் வச்சா மோடி முந்தலாம் ஏன்னா அவருக்கு அந்த நெக் நேக்கு போகலான்னு தெரியும் ஸ்ட்ராட்டஜிலாம் தலைவர் ராகுல் காந்தி உணர்வுக்கானவர் இந்த மக்களுக்கானவர் அவர் உண்மையானவர் ஏன்னா அவருடைய பின்புலம் அப்படிப்பட்டது இந்த மண்ணிற்காக இதுக்கு மேலே என்ன வேணும் இந்த மண்ணில் தன்னுடைய தந்தை இழந்திருக்கிறார் ஆனால் இத்தனை முறை இத்தனை முறை இந்த மண்ணில் வந்தார்ல எப்பயாவது ஒரு முறை சிம்பத்தி கிரியேட் பண்ணியிருக்காரா இந்த மண்ணில் தான் எங்க அப்பா உடனே இது வரைக்கும் தமிழ்நாட்டு இதுவரை ராகுல் காந்தி தலைவர் ராகுல் காந்தியுடைய அனுதாபத்தை அனுதாபத்துக்கு ஒருமுறை கூட தேடியதில்லை இது மாதிரியான ஒரு தலைவரை பார்க்கவே முடியாது தன்னுடைய தந்தை இந்த மண்ணில் இழந்து விட்டு இப்படியோ அப்படியோ எப்படியும் பேசலை அதாவது உணர்ச்சி வசப்பட்டு கோபம் ஓட்டக்கூடிய வகையிலும் பேசியதில்லை அனுதாபத்தை சொல்லி எனக்கு அனுதாபம் கொடுங்க எங்க அப்பா இங்க செத்துட்டேன் இதுவே நான் ஒரே ஒரு கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன் இந்த விவாதம் இடத்தில் என்னன்னா இதுவே நரேந்திர மோடி நடந்திருந்தால்

யாருக்கு பேசினார்ல அது மாதிரி அந்த எமர்ஜென்சிங்கிறது ஒரு அரசியல் சூழல் அதையே காரணம் காட்டி சொல்லும் பொழுது தீவிரவாத தாக்குதலுக்கு பறி கொடுத்திருக்கிறார் தன்னுடைய தந்தையை சரி அனுதாபம் தேடல அடுத்த பாயிண்ட் அனுதாபம் தேடல அப்படி நீங்க என்ன சொல்றீங்க அவர் ரேசல முந்திராரு மக்கள் மனதோடு பிணைஞ்சிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் எப்படிப்பட்டவர்கள் தே ஆர் ரேஷனல் தமிழ்நாட்டு மக்கள் என்பவர்கள் பகுத்தறிவுவாதிகள் இப்ப இல்ல வெறும் இமேஜை மட்டுமே மையப்படுத்தி குஜராத் மாடல் என்று சொன்ன போதும் தமிழ்நாடு இந்தியா முழுக்க மோடியை அங்கீகரித்த போதும் தமிழ்நாடு மோடியை நிராகரித்தது அந்த நேரத்தில் தமிழ்நாடு மோடியை நிராகரித்தது இப்போ மீண்டும் வந்து நான் தமிழ்நாடுக்காக பேசுறேன் தமிழர் மொழி வந்து தொன்மையானது என்று பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் தலைவர் ராகுல் காந்தி யதார்த்தத்தை சொல்கிறார் மரியாதைக்குரிய முதல்வர் என்னுடைய அண்ணன் என்று சொல்கிறார் அன்பை நேசிக்கிறார் அன்பை போதிக்கிறார் நேசத்தை சொல்கிறார் எல்லா இடத்துலையும் வந்து பொய்யான பாலிடிக்ஸை கொண்டு வந்து அங்கே முன்னிறுத்தலை அவர் இந்த இடத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு எது கனெக்ட் ஆகும் உண்மையை பேசணும் இப்போ என்ன நேத் அதாவது மேட்டுப்பாளையத்தை பேசிட்டு இருக்கும்போது மரியாதைக்குரிய பிரதமர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இவர்கள் வந்து ஃபெட்ரலிசத்துக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கிறாங்க திமுகவும் காங்கிரஸும் இப்போ மோடி ரோட் ஷோ முடிச்சுட்டு மேட்டுப்பாளையத்தை லாஸ்ட் டைம் பேசிட்டு போனது கூட்டாட்சி தத்துவம் எதிராக இருக்கிறாங்க சரி கூட்டாட்சி தத்துவத்தில் மிக முக்கியமானது எது அங்கங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் ஃபீலிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறது நீட்டு சரியோ தப்போ வேற அது வேற பாயிண்ட் இட்ஸ் மேட்டர் ஆஃப் டிபேட் அப்புறம் பேசுவோம் ஆனால் இங்கு மக்கள் மாணவர்கள் அதை கண்டு பயப்படுகிறார்கள் அஞ்சி நடுங்கி தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்னும் அந்த மக்களோடு எது கனெக்ட் ஆகுமோ அந்த மக்களுடைய உணர்வோடு எது கனெக்ட் ஆகமோ உங்களுக்கு எக்ஸாம்ஷன் வேணா கொடுப்போம் என்று தேர்தல் அறிக்கை கொடுத்து அந்த தேர்தல் அறிக்கைக்கான தலைவன் தலைவர் ராகுல் காந்தி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்று தனித்துவமாக பிரத்யேகமாக நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது என்ன யார் இந்த மக்களோட கனெக்ட் ஆயிருக்கிறா யார் இந்த மக்களுடைய உணர்வோடு கனெக்ட் ஆயிருக்கிறா யார் இந்த மண்ணுக்கு தேவையானதோடு கனெக்ட் ஆயிருக்கிறா தலைவர் ராகுல் காந்தி தானே கனெக்ட் ஆயிருக்கிறாரு ரேஸில் யார் முந்தி இருக்கிறார் இப்போதான் ராகுல் காந்தி வர ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னால் நான் பிரசாந்த் கிஷோர் சொன்ன அந்த வார்த்தை வந்து சொல்லி ஒரு காட்ட விரும்புகிறேன் கோட் பண்ணி காட்ட விரும்புகிறேன் ராகுல் காந்தி போன்று தோல்விகளை ராகுல் காந்தி சந்தித்த தோல்விகளில் இரண்டே தோல்வியை நரேந்திர மோடி சந்தித்திருந்தால் அரசியல் களத்திலிருந்து காணாமல் போயிருப்பார் என்று பிரசாந்த் கிஷோர் சொன்னார் சார் சொன்னாங்க இல்லையா இப்பதான் ராகுல் காந்தி ராகுல் காந்தி பிரதமராக வரல நரேந்திர மோடி எத்தனை சுத்தினார் நரேந்திர மோடி வந்து பிரதமர் என்பதற்கு முன்னால் இதுவரை தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆகல ஆனால் அதற்கு முன்னாலேயே எல்லா மாநிலங்களுடைய உணர்வை புரிந்திருக்கிறார் எக்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் மணிப்பூர் மணிப்பூரிலே பைரன் சிங் இஸ் தி ஆர்கிடெக்ட் பிஹைண்ட் தி எத்னிக் கிளென்சிங் என்று பிஜேபியுடைய எம்எல்ஏ ஹை ஹவு கிப் சொல்லிட்டு இருக்கிறார் பிஜேபியுடைய எம்எல்ஏ அப்படிப்பட்ட மணிப்பூரில் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே மைண்ட்ஸ் இருக்கும் இது கண்ணிவெடி வச்சிருப்பாங்க நீங்கள் செத்து போவீங்க என்று போது முறையாக பாதுகாப்பு தர வேண்டிய ஒரு முதல்வர் நீங்கள் இறந்து போவீர்கள் உங்கள் ஆபத்து இருக்கிறது என்று சொன்னபோது அதை புறக்கணித்து விட்டு அந்த மக்களை போய் சந்தித்தவர் ராகுல் காந்தி அங்கும் பொதுமக்கள் வந்து இந்த பிரதமர் வரலையே நீங்கள் வந்திருக்கீங்களே என்று கேட்டபோது தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னார் அவரை விடுங்க நான் வந்திருக்கல உங்க கன்சென்ச சொல்லுங்க என்று சொன்னார் அங்கேயும் ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணல ஒவ்வொரு மாநில மக்களுடைய உணர்வுகளை புரிந்த ஒரே கட்சியாக காங்கிரஸ் கட்சியும் தலைவராக தலைவர் ராகுல் காந்தியும் இருக்க தான் தமிழ்நாடு அவரை வரவேற்கிறது சரி மக்கள் உணர்வை புரிந்த தலைவராக மாநில நலன் அல்லது ஒரு மாநிலத்தில் மேலோங்கி வரக்கூடிய ஒரு அபிலாசியை கூடியவராக ராகுல் காந்தி இருக்கிறார் அதனால கனெக்ட் ஆகிறார் திரு செல்வீட்டை கேட்கலாம் முதலமைச்சர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு நேற்றைய கூட்டத்தில் காங்கிரஸ்காரங்க மட்டும் இல்லை திமுக தலைவருமே பெரிய மகிழ்ச்சியில் இருக்கிறாருன்னு புரியுது அதில் சொல்கிறாரு நேற்றைய கூட்டத்தில் பாகுபலி மாதிரி இருந்தது பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஒரே கூட்டம் டோட்டல் பிஜேபி க்ளோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது தமிழ்நாட்டு பாகுபலியாக வேணுமெனா முதல்வர் இருக்கிறாருன்னா கூட நான் ஏற்றுப்பேன் எனக்கு ஒன்றும் அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் சார் இந்தியாவுக்கு ஒரு பாகுபலி தமிழ்நாட்டுக்கு ஒரு பாகுபலி இந்தியா பாகுபலி எங்கள் மோடி தான் சார் எங்கள் மோடி தான் அதில் ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதுக்கு இந்தியாவுக்கு யாரும் போட்டி போகிறதுக்கு ஆள் கிடையாது சார் எங்களுக்கு அதனால் அந்த பாகுபலி வந்து இங்கே வந்து இவருடைய பின்னாடி நின்னனால இன்றைக்கி வந்து ராகுல்து வந்து அந்த பிரம்மாண்டத்தை காட்டலாம் காங்கிரஸ்காரர்கள்னு ஒரு இப்போ ஒரு உடைய மூமெண்ட்டு காங்கிரஸ்காரர்களுக்குன்னு இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் வந்து இந்தியா முழுவதும் ஆண்ட ஒரு கட்சி கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு பிறகு ஃபுல்லாக ஆண்ட கட்சியில் வந்து எல்லா மாநிலத்திலும் இன்றைக்கி நிலைமை என்ன ராகுல் காந்தி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதனுடைய நிலைமை என்ன ஒவ்வொரு மாநில முதல்வர்கள்கிட்ட போயிட்டு ஒவ்வொரு மாநிலத்தில் இவங்கக்கிட்டேருந்து பிரிந்து போன கட்சி கிட்டே போயிட்டு இன்றைக்கி சீட்டு பேரம் பேசக்கூடிய நிலமையில் இன்றைக்கி அவருடைய வளர்ச்சி வந்து கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு இதில் வந்து ஸ்டாலின்ஜி வந்து வந்து இவரை வந்து ராகுல்ஜியை வந்து பாகுபலின்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும் கட்சி வந்து தேஞ்சி தேஞ்சி கட்டுகரும் பார்க்காதே ஆகிடுச்சு இன்றைக்கி ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து ஒரு ஒரு நிலைமை மாறி போய் இன்னைக்கு வந்து எல்லாரும் சொல்றாங்க நீட்டு இந்தியாட்டு கையெழுத்து போட்டது யாரு ஒரு பாயிண்ட் நீட்டுக்கு கையெழுத்து போட்டது யாரு கரெக்ட் நீங்க ஒரு பாயிண்ட் போறீங்க அது நீட் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து நீட்டு காங்கிரஸ் காலத்திலேயே அல்டமிஸ் கபீர் பெஞ்சோட அந்த நீட்டை வந்து முடிச்சிட்டாங்க மந்திரியாக இருந்த இவர் யாரு நம்மளோட காந்தி செல்வன் யாரு இல்ல சார் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்த நீட்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே போயிடுச்சு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இது ஸ்பெஷல் நீட்டா

கிடையாது எலெக்ஷன் மேனிபெஸ்டோன்றது வேற எல்லாமே இவங்க பண்ணிடுவாங்க அரசியலுக்காக பத்து வருஷம் பொறுத்து அவங்க தப்பு நீங்க திருத்துங்க நீங்க நாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க பேசுங்க நான் ஒரு செல்வி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்கணும் சார் என்னன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு என்று தனிப்பட்ட செல்வாக்கு இல்லை இங்க தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னால் நிற்பதனால் அவருக்கு இந்த ஒரு ஒரு எழுச்சி வருது அகில இந்திய அளவில் அவருக்கு என்று பெருசா இல்ல இந்தியா முழுக்க வந்து காங்கிரஸ் தேர்ந்து போனது ராகுல் காந்தி எடுபடல எல்லாருக்குமே தெரியும் சார் உங்க மனசாட்சிக்கு நான் உங்களை கேட்கறது ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டில் ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்னு மீண்டும் மீண்டும் மோடி பிரைம் மினிஸ்டர் மோடி வர ரோட் ஷோ நடத்துறாரு இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் ரோட் ஷோ அமித்ஷா ரோட் ஷோ நட்டா ரோட் ஷோ

முதல்வர் சொல்லிட்டோம் ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஸ்வீட்டு கொடுத்துக்குங்க அதில் ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது எனக்கு ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு நாங்கள் கொடுத்துக்குறோம் இப்போ எதுக்கு நாங்கள் டென்ஷன் ஆகணும் ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு நாங்கள் கொடுக்க போகிறோம் இதில் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஒரு நா அறுபது நாள் நாற்பது நாள் ஸ்வீட்டு கொடுக்குறதுனால எங்களுக்கு என்ன டென்ஷன் ஆக போகுது நல்லபடியாக வாங்கி கொடுங்க ஒரு ஒரு ஊர்லேயும் ராகுல் போறச்ச வந்து வாங்கி வாங்கி முதல்வருக்கு அனுப்பினாலும் எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்புறமா வந்து ஸ்வீட் யார் கொடுக்குறாங்கன்றது பார்க்க போகிறோம் ஏன்னா ரொம்பலாம் டென்ஷன் ஆகிட்டு உட்கார வேண்டியதில்லை அதாவது இது வந்து ஏதோ தமிழ்நாட்டுக்கு தேர்தல்னால் நான் வருத்தம் பண்ணோம் இது அகில இந்திய தேர்தல் சார் இது அகில இந்திய தேர்தலில் யார் வந்து எம்பிஸ் அதிகமாக எடுத்து யார் ஆட்சி பிடிக்க போகிறாங்கன்றது தான் ஸோ நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்குறதா இல்லையான்றது ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்ச பிறகு வரும் ஸோ பிஜேபி ஜெயிச்சுதா இல்லையான்றதை பற்றி நீங்கள் கவலைப்படல பிஜேபி வளர்ந்துருக்கா இல்லையான்றது தான் உங்களுக்கு பரிச்சை சார் வளர்றது தானே சார் ஜெயிப்புக்குதுக்கு அர்த்தம் வளராமல் எங்கேருந்து ஜெயிக்க முடியும் வளர்ற மாதிரி ஜெயிக்கிறது காம்ப்ளான் மேனாக அண்ணாமலை வந்திருக்காரு ஸோ எங்களுடைய வளர்ச்சி ஒரு ஒரு விதத்தில் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஸோ வளர்ச்சிக்கு பிறகு தான் ஜெயிப்பு ஜெயிக்கிறது இப்போது ஏற்கனவே பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து எம்பிசி இல்லாமையா போனாங்க ஏற்கனவே எங்கள் பொன்னார் இருந்துருக்கிறாரு ஏற்கனவே கடந்த கால அரசியலேருந்து இருந்துட்டுருக்குறோம் இப்போ வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்களுடைய வளர்ச்சி அபிரிதமான வளர்ச்சி அந்த வளர்ச்சிக்கு ஊக்கப்படுத்துறதுக்காக எங்களுடைய பாரத பிரதமர்லேருந்து ஒரு ஒரு தலைவர்களும் வந்து கொண்டு போயின்னு இருக்கிறாங்க அதனுடைய ஒவ்வொருடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் தான் பொறுத்துக்கணும் நீங்கள் இப்போ டிபேட்டு கூப்பிட்றீங்க நாங்கள் வந்து உட்காறோம் சந்தோஷமாக தான் பேசுகிறோம் எங்களுக்கு என்னென்னா எங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு நாங்களும் களத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் எங்களுக்கு இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் கொடுத்த ஆதரவுக்கும் இப்போ எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவும் இந்த தமிழ்நாட்டில் வந்து எந்த அளவுக்கு எங்களை வந்து சந்தோஷப்படுத்துறது குறிப்பாக ரெண்டரை ஆண்டு காலமாக அண்ணாமலை வந்த பிறகு அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது ஏற்கனவே இதான் தேர்தல் என்பது வளர்ச்சியை காட்டுறதுக்கான குறியீடாக பார்க்குறீங்க நம்ம ஆலூர் ஷானவாஸ் குறுக்கிட்ட ஒரு முன்னார் முன்பே திரு ஆலூர் இல்லை இப்போ வந்து பாஜக தலைவர் பேசுகிறதும் சரி மோடி வந்து தமிழ்நாட்டில் பேசுகிறதும் சரி அமித்ஷா பேசுகிறதும் சரி தேர்தலுக்கு பிறகு திமுகங்கிற கட்சியே இருக்காது திமுக காணாமல் போயிடும் திமுக தமிழ்நாட்டு மக்களுடைய மனங்களில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவங்க சார்பாக வந்து இங்கே பேசுகிற நண்பர் என்ன சொல்கிறாரு திமுக தான் இங்கே கூட்டமே அவங்க கூட்டத்தில் தான் ராகுல் காந்தி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காரு திமுக இங்கே பாகுபலியாக தான் இருக்காங்கங்கிறாரு முதல்ல பேசியதான் ஒரு முடிவுக்கு வாங்க திமுக உண்மையிலே பெரிய இயக்கம் தானா இல்ல தேர்தலுக்கு பிறகு அழிஞ்சிடுமா அப்படிங்கிறதுல உங்களுக்குள்ளே மாற்று கருத்துகள் இருக்கு அதனால ஒரு முடிவுக்கு வாங்க திரு ஆளுர் சனவா திமுக திமுக காணாமல் போய்டும் நரேந்திர மோடி சொல்றாரு பிரைம் மினிஸ்டர் திரு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா திமுக காணாமல் போயிடுங்கிறாரு இபிஎஸ் என்ன சொல்றாரு எடப்பாடி என்ன சொல்றாருன்னா பிஜேபி காணாமல் போய்டும் தேர்தலுக்கு பிறகுன்றாரு இப்போ நம்ம வந்து ஒரு க லென்ஸ் பூத கண்ணாடி வச்சுக்கணும் போல கையில் ஜூன் நாலுக்கு பிறகு யாரெல்லாம் காணாமல் போயிருக்கா யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணும் போல் இருக்கு அண்ணாமலை வந்து முதல்ல அதிமுகவை காணாமல் போய்ட்டுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அதிமுகவை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம்னு சொல்லக்கூடிய டிடிவி மேடையிலையும் ஓபிஎஸ் மேடையிலையும் போய் நின்றுட்டு அதிமுகவில் எடப்பாடி காலி சொல்கிறார் அப்போது நேற்று சொன்னது உண்மையாக இன்னைக்கு சொன்னது உண்மையாங்கிறது அது ஒரு கேள்வி இருக்குது அதிமுகவை முதல்ல வந்து காலி பண்ணது யார் ஒரே அதிமுக இருந்ததை ஒரு தலைமையின் கீழ் இருந்ததை சிதைச்சது யார் நான்கு பிரிவாக கூறு போட்டது யார் இன்றைக்கி டிடிவி தினகரனை வந்து வச்சுட்டு இவர் தான் ஜெயலலிதாவுடைய உண்மையான வாரிசு இவர் தலைமையில் தான் அதிமுக திரள போகுதுன்னு இன்னைக்கு வந்து அண்ணாமலை சொல்றார் எதில் வாரிசுன்னு தெரியல ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போனவர் அம்மையார் அவர்கள் இவர் டிடிவி வந்து ஃபராகேஸில் வந்து அதே மாதிரி சின்னம் வாங்குவதற்கு முறைகேடு செய்தார்னு சொல்லி இவங்க தான் பிடிச்சி திகார் ஜெயிலில் அடைச்சாங்க டிஷர்ட்டை போட்டு கையில் ஒரு பேக்கை கொடுத்துட்டு ஏர்போர்ட்டில் நடத்தி கூட்டிகிட்டு போனாங்க அப்படிப்பட்டவரை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து இவர் வந்து அதிமுகவையே கைப்பற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுக அவர்களின் கீழ் போய்விடக்கூடாதுன்னு சொல்லி இவர்கள் தானே வேலை செஞ்சாங்க அன்னைக்கு குருமூர்த்தி என்ன சொன்னார் சொ நான் தான் ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தினார்னு சொன்னார் அப்போ இவர்கள் தான் அந்த இயக்கத்தை சீர்குலைத்தார்கள் பிரிவில் அப்புறம் சேர்த்து வச்சாங்க அதுக்கப்புறம் இபிஎஸ் கையில் எடுத்தாங்க அப்போ அதிமுகவை காலி செய்வதற்கு பிஜேபி தான் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது அவங்களுக்கு வந்து ஈபிஎஸ் காலி பண்ணணும் ஓபிஎஸ் காலி பண்ணணும் டிடிவியை காலி பண்ணணும் சசிகலாவை காலி பண்ணணுங்கிற தனிநபர்கள் இலக்கு கிடையாது ஒரு ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொருவரை கையில் எடுத்து அந்த இயக்கத்தை காலி செய்து கொண்டிருக்கிறது பாஜக இதை அந்த இயக்கத்தோழர்கள் புரிஞ்சுக்கணும் அதனால இன்னைக்கு அந்த உண்மை அண்ணாமலை வாயிலிருந்து வெளிப்பட்டிருக்கு அவர் வந்து இபிஎஸ் காலி பண்ணுவேன்னு இன்னைக்கு சொன்னாலும் உண்மையிலே அவங்க அதிமுக காலி பண்றது அவங்க திட்டம் இதை எல்லாரும் புரிஞ்சிருக்காங்க மக்கள் புரிஞ்சிருக்காங்க அதிமுகவினர் புரிந்து கொண்டால் அந்த இயக்கம் தப்பிக்கும் பிஜேபி செய்வது எல்லாமே இப்படிப்பட்ட வேலைகள் தான் அவங்க மக்கள்கிட்ட போய் தங்களுடைய கொள்கையை சொல்லி தமிழ்நாட்டு மக்களினுடைய கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு இதையெல்லாம் பண்ணி சொல்லி ஓட்டு வாங்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி இல்லை அவங்க அப்படி சொல்லவும் முடியாது அவங்க எல்லாத்துக்குமே தான் சொல்லுவாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு நலன் தொடர்பாக எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் எந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் எதிர்த்து ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் வெளிநடப்பு செய்து அது பாஜக

ஏன் மோடியே வந்த பிறகு ஏன் ஈர்ப்பு இல்லை ராகுல் காந்தி ஒரு ஒரு சாலையை கடந்து ஒரு ஸ்வீட் கடையில் போய் ஒரு ஸ்வீட் வாங்கினது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய கொண்டாட்டமா மாறி இருக்குது ஒரு கடையில் போய் ஸ்வீட் வாங்கியிருக்காரு அவ்வளவுதான செய்தி ஆனால் அது ஏன் இவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டமாக மாறுகிறது ஏன்னா அவர் ஸ்வீட் வாங்கினாரா கடைக்கு போனாரா கூட்டத்தில் கலந்துகிட்டாராங்கிறது இல்ல விஷயம் அவர் மீது இருக்கக்கூடிய ஈடுபாடு அவர் மேலே நமக்கு என்ன ஈடுபாடு தனிப்பட்ட முறையில் ஈடுபாடா இல்ல அவர் நம்முடைய கருத்துக்களை பிரதிபலிக்கிறார் இந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறார் அப்ப நம்முடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்மில் ஒருவர் அப்படிங்கிற அந்த அந்த கனெக்டிவிட்டி தான் கிரௌண்ட்ல இவ்வளோ பெரிய ரியாக்ஷன்ஸ் கொடுக்குது இவ்வளோ பெரிய ஃபீட்பேக்கை கொடுக்குது இவ்வளோ பெரிய அலையை ஏற்படுத்துது மோடி பெரிய பிரதமர் அவர் வந்து உலகத்திற்கே இன்னைக்கு பெரிய செல்வாக்கான தலைவர்னு நீங்க சொல்றீங்க எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வர்றாரு தமிழ்நாடு சாலைகள் வெறிச்சோடி கிடக்குது வெறிச்சோடி கிடக்கிற சாலையில கூட்டிட்டு போய் அவங்க வந்து தோல்வியை சந்திச்சதுனால கூட்டமாக இருக்கிற சாலையில் பாண்டிபார்களை கூட்டிகிட்டு போனாங்க அங்கேயும் ஃபெயிலியர் அமித்ஷா போகிறாரு ஃபெயிலியர் நட்டா வர்றாரு ஃபெயிலியர் கூட்டம் கலைஞ்சு போகுது பாருங்க நாங்கள் மாநாடு போட்டோம் திருச்சியில் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு எங்கள் தலைவர் பேசி முடித்தார் பேசி முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த அறிவிப்பு என்ன தினமாக செஞ்சோம் கூட்டம் முடிந்து விட்டது மாநாடு முடிந்து விட்டது தயவு செய்து பாதுகாப்பாக போங்க கலைஞ்சிருங்கன்னு சொன்னோம் கலையை மறுத்து கூட்டங்கள் நின்றுகிட்டு இருக்குது நள்ளிரவு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு ஆனால் இன்னைக்கு பாருங்கள் நாங்கள் நாங்கள் வந்து பெரிய வலிமையானவர்கள் கிடையாது நாங்கள் அதிகாரத்தில் இல்லை நாங்க ஒன்றிய அமைச்சரா இல்ல நாங்க பிரதமரா இல்ல நாங்க ஒரு எளிய மக்களை அமைப்பாக்கி இந்த அளவுக்கு இன்னைக்கு வளரும் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இவ்வளவு பெரிய லட்சோம்பது லட்சம் மக்கள் நள்ளிரவு ஒரு மணிக்கு எங்க தலைவர் பேச்ச கேட்ட பிறகும் கூட கலைய மறுத்து நிற்கிறாங்க ஒன்றிய அமைச்சர் அதிகாரம் பொருந்தியவர் மிகப்பெரிய ஒரு செல்வாக்குமிக்க இன்னைக்கு அதிகாரம் வலிமை மிக்க ஒரு கட்சியினுடைய ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாட்டில் வந்து பேசுறாங்க நிதியமைச்சர் தயவு செய்து ஒரு ரெண்டு நிமிஷம் நில்லுங்கம்மா போகாதீங்கம்மா போகாதீங்கம்மா தயவு செய்து நிலுங்கம்மா என் பேச்ச கேளுங்கம்மா என்று கேட்கக்கூடிய கெஞ்சக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு தாய்மார்கள்ட்ட ஏன் தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கு பிஜேபி என்ன கொடுத்தது தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கா தமிழ்நாடு முதலமைச்சர் தான் கொடுக்குறாரு மகளிர் உரிமை திட்டம் காலை உணவு திட்டம் கட்டணமில்லா பேருந்து பயணம் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் மாணவர்களுக்கு ஆயிரம் அப்ப இதெல்லாம் தான் ஒரு குடும்பத்தில் இம்பாக்ட் ஏற்படுத்தும்

திருச்சியில் இப்போ வாகன பேரணி நடத்துறதுக்கு தடை விதிச்சாங்க அனுமதி தர மறுத்தாங்க என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா கூட்ட நெரிசலால் போக்குவரத்து திணறிவிடும் அதனால் அனுமதி தர மறுக்கப்பட்டது இது இப்போ நாளேடுகள் வந்திருக்கு அப்போ என்ன அர்த்தம்னு இதை தம்பி கேட்கு தியாகராய நகரில் நாளை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் தேர்தலாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் ஒரு வாகன பேரணி போகிறோம் ஒரு ரோட் ஷோ வந்து திருமாவளவாக நடத்துகிறாரு அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க போலீஸ் பர்மிஷன் கொடுக்குமா அனுமதி பர்மிஷன் கொடுக்குமா நான் கேட்டது ஜே பி நட்டாங்கிற அவர் வர்றாரு தெரிஞ்சது தெரியுமா கூட்டமே கூட்டத்தின் காரணமாக போக்குவரத்து நெரிசல்னு சொன்னாங்களே முரண்பாடா ஏராள மாணவர்கள் வந்து இல்ல சொல்றேன் நான் சொல்றேன் சொல்லுங்கள் என்ன ஏராளமானவர்கள் லட்சக்கணக்கானவங்க திமுக அரசாங்கத்தினுடைய திட்டங்களால் பயன்படுறாங்க ராகுல் காந்தி பேசக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டுடைய மக்கள் விரும்புகிற தமிழ்நாடு உரிமை சார்ந்த ஒரு அரசியலாக அவர் பேசுகிறாரு அதனால் நம்மளை மாதிரியே ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னு நம்ம மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறார் அகில இந்தியாவில் நாங்கள் திட்டம் போட்டு தமிழ்நாட்டு மக்கள் எதுவோ பயன்பெறாத மாதிரியே பேசுகிறீங்களே தமிழ்நாட்டில் வந்து இலவச அரிசியில் வந்து மூணு புள்ளி ஆறு நாலு கோடி பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க அதே போல் கொரோனா காலத்திலருந்து இருக்குது அனைவருக்கும் வீடு திட்டத்தில் தமிழ்நாட்டில் பதினாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க அதே போல் இந்தியா முழுவதும் தூய்மை இந்தா திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்கக்கூடிய இது வந்து ஐம்பத்தாறு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூத்தொம்போது கழிவறைகள் இலவசமாக கட்டி கொடுத்துருக்குறோம் இது போல் ஒரு ஒரு பட்டியல நாங்கள் போடட்டிங்களா நானும் பட்டியலோடு தான் வந்திருக்கிறேன் ஏன்னா நீங்களும் பட்டியலோடு தான் எல்லோரும் வரீங்கன்னு தெரிஞ்சு தான் எல்லா பட்டியலும் நாங்களும் வச்சுருக்கோம்

டைரக்ட் அக்கௌண்ட்டில் தான் கொடுக்குறாரு அதில் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்கன்னு அந்த லிஸ்ட்டை கொடுக்கட்டுங்களா இல்லை தமிழ்நாட்டில் இன்சூரன்ஸ் மூலிமா வாங்கியிருக்கிற லிஸ்ட்டை கொடுக்கட்டுங்களா தமிழ்நாட்டில் வந்து எல்லா திட்டத்தையும் நாங்கள் கொடுக்குறதுல வந்து மீடியா ஐப்பு வந்து எங்கள்தில் வந்து தலைவர்கள் செய்கிறதில்ல அதனால் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு சாலை ஓர வியாபாரிகள்லேருந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் பேர் ஏன் வாங்கியிருக்கிறாங்க கிராமப்புற இளைஞர்களுக்கு கொடுத்துருக்கிறது இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் அறுபதாயிரம் இளைஞர்களுக்கு கொடுத்துருக்குறோம் எல்லாமே உங்களுடைய பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் பேசுகிறேன் நான் ஒன்றும் தனியாக எடுத்துன்னு வந்து பேசல இந்தியாவில் திட்டமே கொடுக்காமல் இருந்து தான் மூணாவது முறையாக எங்களுடைய பாரத பிரதமர் தான் திருப்பி வருவார்னு உங்களுடைய அதாவது எப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திராவிட கழகத்திற்கும் என்ன ஒரு சந்தோஷம்னா தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வலிமையாக ஜெயிக்கணும் ஏன்னா எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்துடுச்சு ஆனால் அகில இந்தியாவில் மட்டும் மோடிஜி கொடுத்துருக்குற மோடிஜிக்காக கொடுத்துருக்குற எல்லா விதமான வந்து கணிப்புகளும் அது பொய் தமிழ்நாட்டில் வந்து இவங்க ஜெயித்தாங்கன்னா அங்கே ஏவிஎம் மிஷின் ஈவிஎம் மிஷின் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுது தமிழ்நாட்டை தாண்டி ஜெயிக்கக்கூடிய இவிஎம் மிஷின்லலாம் ஃபால்ட் இருக்குது இவங்களுடைய ஒரு விஞ்ஞான பார்வை ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு முக்கியமான முக்கியமான எப்படி இருக்குது இதெல்லாம் எப்படி எக்ஸிட் போலோ நீ அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் ப்ரீ போல் சர்வேஸ் வருது ப்ரினாமினாக எல்லா மீடியாவும் சொல்கிறது வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு எட்ஜ் இருக்குது பிஜேபிக்கு எட்ஜ் இருக்குது அப்படின்ற ஒன்றை சொல்கிறாங்க

இதெல்லாம் என்ன இது இதெல்லாம் என்ன நியாயம் அப்ப திமுக ஆட்சியில வந்தது காங்கிரஸ் கர்நாடகாவில் ஆட்சியில வந்தது அதே போல வந்து தெலுங்கானா ஆட்சியில வந்தது இதெல்லாம் வந்து நாட்டுல வந்து ஏத்துக்கணும் அங்க இவிஎம் மிஷின்ல அப்துல் கலாம் உடைய அட்வைசர் வந்து பூத கண்ணாடி வச்சு அதுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு பொன்ராஜ வச்சு ஒரு நாள் பேசுவோம் அந்த கேஸ் இருக்கு ஒரு கேஸ் பெண்டிங் இருக்கு இருக்கட்டும் அந்த கேஸ் வரட்டும் அன்னைக்கு நம்ம பேசுப்போம் கல நிலவரங்கள் வந்து ஏன் அந்த சி ஓட்டர் எல்லாம் அங்க ஏத்துக்கிறாங்க இங்க ஏத்துக்கிறது இல்ல இங்கே களனல வர வர மாதிரி இருக்கு அப்படினா போய் உள்ள லிஸ்ட் போட்டு சொன்னார்ல பாவம் இவ்வளவு செஞ்சு கூட தமிழ்நாடு மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை. சரி எங்கங்க அதங்க இவ்வளவு இவ்வளவு செஞ்சி பாவம் மதுரையில ஏம்ஸ் கட்டி பல வருஷம் ஆயிப்போச்சு. இப்ப இவர் கண்ணுக்கு நேரா தெரிنده இப்ப ஸ்டேட்டistikனு பண்ணா இப்போ இட் இஸ் சப்ஜெக்ட் டிபேட் இப்போ. அதை விட்டுறோம். இப்ப கண்ணுக்கு நேரா ஆமா அதான் சொல்றேன். இவங்க கட்டி கொடுத்த ஏம்ஸ்ல தான் போனோட மதுரை இருக்கும்போது அடிடைதே வந்து அதனால அதாவது மக்கள் வந்து சார்

அதே கலனில வரோம் சார் யூபில யூபில அகிலேஷ் யாதவோடு சேர்ந்து கூட்டணி யூபி உடைய கிங் மாதிரி ரெண்டு பேரும் பேசினா கேட்காது அகிலேஷ் யாதவோடு சேர்ந்து எங்களுடைய கூட்டணி எப்படி யூபி அரசை யோகி ஆதித்யநாத்துக்கு மிகப்பெரிய தோல்வியை கற்பிக்க போறது நீங்க பாருங்க ஒவ்வொரு முறை ஏனா அகிலேஷ் யாதவோடு சேர்ந்து நம்மளுடைய கூட்டணி அத பார்த்து பயந்து போய் தான் நேத்து பிரதமர் என்ன சொல்றாரு சாவன்ஸ் கூட வந்து நான் இந்த சாவன் பண்டிகை அப்ப வந்து மீன் சாப்பிட்டாங்க நான் வந்து இன்னைக்கு வெஜிடேரியனா இருக்கிறேன் ஏன் அதே பட்சம் தமிழ்நாட்டில் பேச முடியுமா பேச முடியாது இங்க அதை எடுபடாது சரி நார்த் இந்தியா போனாரு நார்த் இந்தியால என்ன பேசணும் அப்படின்றது அவருக்கு பாயிண்டே இல்லாம மதத்தை மையப்படுத்தி மீண்டும் அங்க ஒரு பேச்சு பேசியூபி அகிலேஷ் லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் விளக்குகளை வைத்து கின்ன சாதனை படைக்கிறார் மறுநாள்

இரண்டு மாற்று பார்வைகளை நான்கு நண்பர்களும் சொல்லியிருக்காங்க உங்கள் கவனம் என்னென்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்திக்கு வந்து ஆழமான வேர்கள் இருக்குது தமிழ்நாட்டில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி இங்கே வந்து பலமாக இருந்த ஒரு கட்சி இப்போவும் அதற்கான அந்த தளம் வந்து இருக்கு தான் செய்யுது அதை தவிர இப்போ திமுக கூட அது வந்து சேர்ந்தும் இருக்குது அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி எதிர்ப்பு மனப்பான்மை இதன் காரணமாக லா ராகுல் காந்தியுடைய வருகைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் அந்த பேரிகேடை தாண்டி அந்த ஸ்வீட் கடைக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு இமேஜ் அது வந்து அது ஒன்றுமே இல்லை ஆனால் அது அந்தளவுக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பை வந்து பெற்று இருக்குது அப்போ அதற்கு காரணம் வந்து ரெண்டு மூணு காரணம் நான் சொன்ன மாதிரி காங்கிரஸுக்கு இருக்கிற வேர்கள் திமுக கூட இருக்கிற பலமான கூட்டணி அதை தவிர பிஜேபி மேலே இருக்கிற அதிருப்தி ஆனால் மோடிக்கு வந்து அந்த வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரியுது ரெண்டாவது விஷயம் என்னென்னா பிஜேபியில் வந்து போதுமான ஆர்கனைசர்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிறத தான் இந்த ஆளில்லாத வீதிகள் வந்து காட்டுது இப்போ வந்து மக்கள் வரலை அப்படிங்கு சொல்கிறதுலலாம் எவ்வளோ தூரம் உண்மை இருக்குதுன்னு எனக்கு தெரில இன்றைக்கி கூட்டம் கூட்டுறது அப்படிங்கிறது வந்து ஆர்கனைசர்ஸுடைய ஒரு திறமை பிஜேபி இன்னமும் அந்த அளவுக்கு வந்து வளரலை அப்படிங்கிறத தான் அது வந்து காட்டுது அதனால தான் வந்து ரோட் ஷோ நடக்குது அப்படின்னு சொன்னால் ரோட் ஷோவில் வந்து அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து கூட்டம் இல்லை இப்போ நாங்கள் வந்து கோவையில் பார்த்தோம் ஜெயலலிதா வந்தப்போ இருக்கிற கூட்டத்தை பார்த்தோம் இப்போ நேத்து நடந்த கூட்டத்தை பார்த்தோம் தவிர பல இடங்களில் கலைஞர் வந்தப்போ இருந்த கூட்டங்களை வந்து பார்த்துருக்குறோம் மோடி வந்தப்போவும் பார்த்தோம் அது வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை என்னென்னா அந்த அளவுக்கு ஆழமான வேர்கள் வந்து பிஜேபிக்கு வந்து இல்லை பிஜேபி பார்ட்டியுடைய ஸ்ட்ரக்சரும் அதற்கான ஸ்ட்ரக்சர் வந்து இல்லை பல இடங்களில் பூத் கமிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிளையில் வந்து அவங்களுடைய பிரான்ச்சஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு வரவேற்பை மோடிக்காக ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துகிற அளவுக்கு பிஜேபி இல்லை ஸோ மோடியுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்திருக்கு வாய்ப்பையில் ஏற்படுத்தவும் வந்து இல்லை அவங்க சொல்லாத ஒரு ஆர்கனைசிங் கேபிலிட்டியை சொல்கிறீங்க ஒரு கட்சி அல்லது ஒரு கூட்டணியுடைய ஆள் சேர்க்கும் திறன் ஒரு கூட்டத்தை பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறதுக்கு அவங்களுக்கு இருக்கிற வலிமை அதை பற்றி பேசுகிறீங்க பிஜேபிக்கு அதற்கான கட்டமைப்பு ஒவ்வொரு பூத் வைஸ் இல்லை அதே நேரத்தில் இந்த பக்கம் இன்னொரு கூட்டணிக்கு வலிமையாக இருக்குன்ற கோணத்துக்கு போகிறீங்க ஆட்கள் சேர்ப்பதுன்றது ஒரு கோணம் ரெண்டாவது முக்கியமான கோணம்ன்றது எவ்வளோ கூட்டம் பல தேர்தல் அறிஞர்கள் தேர்தலை உன்னிப்பாக பார்க்கக்கூடிய பல பேரும் சொல்லக்கூடியது எவ்வளோ கூட்டம் சேர்ந்ததுன்னு பார்க்காதீங்க கூட்டத்தில் எழுச்சி இருந்ததா கூட்டம் ரெஸ்பான்சிவாக இருந்ததா மக்கள் அவங்க பேசு ஒரு தலைவர் பேசுகிற போது அந்த கூட்டம் ஆர்ப்பரித்ததா எந்த பிரச்சனையை பேசுகிற போது ஒரு எழுச்சி அங்கே தென்பட்டது அந்த மக்கள் முகத்தில் வந்து வெறுமனே அழைச்சிட்டு வந்து மந்தை போல உட்கார்ந்துருந்தாங்களா அல்லது உணர்வெழுச்சியோடு பங்கேற்றாங்களா இதெல்லாம் தான் பார்க்கணுன்னு பத்திரிக்கையாளர்களுக்கும் அரசியலை ஆய்வு பண்ணுறவங்களுக்கும் தேர்தல் வியூகத்தை வகுக்கிறவங்களுக்கும் சொல்லப்படுற ஒரு பால பாடம் இந்த இருந்து பார்த்தோம்னா கான்டெக்ட்டுக்கு வருவோம் ஒன்று கன்டென்ட் ரெண்டு பேருடைய பேச்சினுடைய சாராம்சங்களில் தமிழ்நாட்டில் எது இருக்குது ரெண்டாவது வந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் யாரை வந்து யாருடைய கனெக்ட் அப்படின்ற ஒன்று களத்தில் நிற்கிறது இப்போது இப்போ வந்து மோடியுடைய பேச்சுக்களில் அவர் இந்த விஷயத்த வந்து பேசினார் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லைங்களே மோடியுடைய பேச்சு அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் தமிழ்நாட்டை தொடர் மாதிரி இப்போ கச்சத்தீவை பற்றி பேசினார் அடுத்த நாளே அதில் இருக்கிற தவறுகள் வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருச்சு அப்புறம் அதே மாதிரி கோயம்புத்தூர் வந்து குண்டு வெடிப்பை பற்றி பேசுகிறாரு மக்கள் மறக்க நினைக்கிற ஒரு விஷயம் நாங்கள் இதை செஞ்சோம் இப்போ பெட்ரோல் விலையை வந்து ஐம்பது ரூபா ஆக்கப்போகிறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தார் அதை பற்றி ஏதாவது வந்து பேசியிருக்காரா கேஸ் விலை இன்றைக்கி எந்த இடத்துல இருக்குது அதை பற்றி வந்து பேசியிருக்காரா டிமானிட்டைசேஷன்னால் நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள் நடந்தது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரா இந்த மாதிரி எதை பற்றியுமே பேசலை புதுசாக என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லியும் வந்து பேசலை இப்போ இந்த மாதிரியான சமயங்களில் அவர் பேசுறது எப்படி கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அது அதுக்கான எஃபெக்டை ஏற்படுத்தவே இல்லை ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் சொன்னேன்ல இந்த இந்த முக்கியமான நேற்று நடந்த கூட்டம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கூட்டம் ஏன்னா திமுகவுடைய ஒர்க்கில் வந்து ஒரு பலவீனம் தெரிஞ்சுது அது வரைக்கும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லாத மாதிரி வந்து தெரிஞ்சுது ஆனால் நேற்று நடந்த கூட்டத்திற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு உற்சாகம் வந்து வந்திருக்கு அந்த வீக்னஸ் வந்து போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரியுது ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா அந்த பார்ட்டிக்கு வந்து ஒரு ஆர்வத்தையும் ஒரு எழுச்சியையும் கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா ராகுல் காந்தி கொடுத்தது தான் என்ன பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு அது அத்தனை சீரியஸாக வந்து தெரியல அது வந்து டெய்லர் மேடு ஸ்பீச்சஸாக தான் வந்து இருக்கும் ஆனால் மோடியுடைய கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ நேற்று திமுக காங்கிரஸும் சேர்ந்து நடந்தின கூட்டத்தில் இருந்த எழுச்சி வந்து மோடியுடைய கூட்டத்தில் வந்து இல்லை என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் வந்திருக்கிறவங்களில் பாதி பேர் வந்து வடைந்தியர்கள் ஆரஸ்புரம் பகுதியை சேர்ந்த வடைந்தியர்கள் மீதி பேர் வந்து திருப்பூர் பொள்ளாச்சி பகுதியில் வந்து கூட்டி வரப்பட்டவர்கள் எப்படி வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு எழுச்சி இருக்கும் அதில் வந்தவங்களில் நிறையா பேருக்கு வந்து பிரதமருங்கிறவர் வர்றாரு அவருடைய பேச்சு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி தெரியவே இல்லை பிரதமர் பேசவும் இல்லை இப்போ ஒரு பிரதமர்கிட்ட நம்ம என்னென்னவெல்லாம் எதிர்பார்ப்போம் அவர் வந்து பேசணும் நம்மளோட வந்து இணைஞ்சு நிற்கணும் நமக்காக ஏதாவது விஷயங்களை வந்து செய்கிறதா வந்து சொல்லணும் பழைய விஷயங்களுக்கு வந்து காரணங்கள் வந்து சொல்லணும் இது எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லை அனலைஸ் பண்ணணும் இல்லை அது எதுவுமே இல்லாமல் ரோட் ஷோ நடத்திட்டு போயிட்டார் ஸோ இது வந்து எப்படி அந்த கட்சிக்கு வந்து ஒரு எழுச்சியை வந்து கொடுக்க முடியும் அப்படி ஒரு எழுச்சியை வந்து பிஜேபிக்கு கொடுக்கல மோடியுடைய திமுக கூட்டணியில அது மிகப்பெரிய ஒரு எழுச்சி ரோட் ஷோல வந்து கூட்டமே இல்ல கூட்டமே இல்லைன்னா ரோட் ஷோல கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடி நிறுத்தி நடக்க விட்டா எப்படி கூட்டம் வரும் இந்த இங்க ஒரு பேரிகாடு அங்க ஒரு பேரிகாடு வந்தவனாலாம் வந்து நந்தனம் சிக்னல் ஆண்டே இறக்கி விட்டுற வேண்டியது இந்த சைடில் இறக்கி விட்டுற வேண்டியது இது தடை அது தடைன்னு எல்லாத்தையும் தடை பண்ணிவிட்டு கூட்டமே வராது கூட்டமே வராதுன்னா நடந்து போறதுக்கு எல்லா தடையும் வந்து எல்லாத்துலயும் தான் எழுதிருக்காங்களா சார் எல்லாத்தையும் சோசியல் மீடியா பாக்குறது இல்லையா சோசியல் சோசியல் மீடியா பாக்கிறது இல்லையா பிரதமர் பிரதமர் வருகையில யாரு வரலாம் யாரு வரக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் எல்லாம் மாநில அரசு எடுத்துட முடியாதுங்க அதற்கெல்லாம் பல்வேறு கட்டங்கள் இருக்குது இந்த மாதிரியான பாதுகாப்பு வந்து புரோட்டோகால் படி தான் நடக்குது அதனால வந்து அப்படியெல்லாம் மாநில அரசு கூட்டத்தை தடுத்துட முடியாது மக்கள் பார்க்க விரும்பினாங்கன்னா வர்றதையும் தடுத்துட முடியாது அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை எதுக்காக அவர் வர்றாருன்னு ஏன் மக்கள் கிட்ட என்ன சொன்னாங்க எதுக்காக பிரைம் மினிஸ்டர் வந்து கோவைக்கு வர்றாரு அவர் என்ன பேச போறாருன்னு கோவை மக்களுக்கு ஏதாவது யாராவது பேசுறாங்க ஒண்ணுமே வந்து சொல்லல அப்புறம் எதுக்காக வந்து மக்கள் வந்து நிக்கணும்

அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் நாலாம் தேதி பொட்டி திறந்தோன்னே மத்தியானமாக இங்கே டிபேட்டு சார் தலைமையில் இருக்கோம் அப்போ வந்து நம்ம பேசிக்கலாம் நான் வருவேன் டிபேட்டுக்கு நீங்கள்லாம் வருவீங்களான்னு தெரியாது வரமாட்டோம் என்ன அதாவது மோடிஜி பேசினார் மண் மன்மோ மரியாதைக்குரிய இந்தியாவின் தலை சிறந்த பொருளாதார வல்லுநர் மன்மோகன் சிங் அவர்களுடைய பதிலே நான் சொல்கிறேன் பீப்புள் டெல் மீ தட் ஐ எம் சைலண்ட் பிரைம் மினிஸ்டர் பட் ஐ வாஸ் நெவர் அப்ரைட் ஆஃப் டேக்கிங் த பிரஸ் அப்படின்னாரு இருக்கா மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் நரேந்திர மோடி பத்து ஆண்டு காலங்களில் எத்தனை அவர் பண்ணியிருக்கிறாரு நரேந்திர மோடி பண்ணாரா ஒரு ஜனநாயக நாட்டின் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பிரதமருக்கு பத்திரிகையாளர்கள் கேள்வி எடுக்கிறதுக்கு பத்திரிகையாளர்கள் வந்து கருத்தை சொல்வதற்கு எழுபத்தி ஆறு நாட்கள் தேவைப்பட்டது மணிப்பூர் விவகாரத்தில் உலகம் எதிர்கொள்றீங்களா பிரச்சனைகளை எதிர்கொள்றீங்களா பிரச்சனைகளை அமெரிக்கா தானே நீங்க மாறாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் அமெரிக்காவின் சபையில நின்று கொண்டு யுஎஸ்எஸ்ஆர் இடம் பாடம் கற்பிப்பதற்கு நிறைய இருக்கிறது என்று ரஷ்யாவை ஆதரித்து அமெரிக்காவில் பேசக்கூடிய எஞ்சூரம் கொண்டவர் இத்தாலியிலே நின்று கொண்டு முசோலினியை எதிர்த்து மக்கள் நாடுகளுக்கு மத்தியிலே போர் பதத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முசோலினி அவர் சந்திக்க முடியாத போய் என்று சொன்னேன் நீங்க பேசவே கூடாது மன்மோகன் சிங் பெயரையே சொல்லக்கூடாது அவர் அமைதியானவர் எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசுவார் மணிப்பூர் இவ்வளவு ஒரு பத்தி எரிஞ்சிச்சு வாய திறக்கல ஆனால் ஒரு நிர்பயா வழக்கு நடந்த போது மக்களுடைய அந்த நிகழ்வுகளுக்கு நான் தலை என்று சொன்னார் ஜே ஈரான் ஈரானுடனான அணு ஒப்பந்தத்தை எதிர்த்து ஜே என் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி பிரதமர் உள்ளே வரும்போது பதாகை எந்தி எதிர்க்கிறார்கள் மன்மோகன் சிங்கை அவங்களுக்கு தராங்க யூனிவர்சிட்டியில அங்கு வந்த பிரதமர் என்ன சொன்னாரு அங்கு வந்த பிரதமர் மன்மோகன் சிங் மரியாதைக்குரிய பிரதமர் மன்மோகன் சிங் என்ன சொன்னார் தெரியுமா பதாகைகளை ஏந்துவதும் பிரதமரே ஆனாலும் எதிர்ப்பதும் ஜனநாயக நாட்டின் உரிமை அதை அவனை தடை செய்யக்கூடாது அதை ரிட்டன் வாங்குங்க அதை வாபஸ் பெறுங்க என்று சொன்னார் நீங்க என்ன செஞ்சீங்க போராடும் ஜே என் மீது முகத்தை மூடிக்கொண்டு தடியடி நடத்தினீர்கள் அவர்களுக்கு அவர்கள் மீது கொலைவரி தாக்குதல் நடத்தினீர்கள் பாக்கி இல்லை அதாவது ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி மேல் அப்படியே குற்றச்சாட்டு சொல்றது சரி அது அதாவோட பார்வையாக இருக்கலாம் பத்து வருஷம் உக்ரைன் இல்லை உக்ரை யாரும் அவ்வளோ தான் இல்லை நான் சொல்கிறேன் உக்ரைனில் அணு ஆயுத தாக்குதல் நடத்துகிறது ரஷ்யா தயாராகிற போது தடுத்து நிறுத்தியவர்கள் ரெண்டு அதிபர்கள் ஒருத்தர் சீனா சீனா அதிபர் இன்னொரு இந்திய பிரதமர் இது எல்லாருக்கும் தெரியும் வெளிநாட்டு ஊடகங்கள் வந்து எதில் வந்துருக்கு வார் பாபா நம்பர் வந்துச்சு உக்ரைனில் நியூ நியூக்கிலியர் வார் நியூக்ளியர் வேப்பனை பயன்படுத்த ரஷ்யா நினைத்த போது

பத்து ஆண்டுகளாக தான் உங்களுக்கு மனசாட்சி இடம் கொடுக்குதுன்னு தெரியல பத்து வருஷமா நம்ம பண்ணலன்னு மக்கள் கேட்பாங்களே என்ற கொஞ்சம் கூட எண்ணம் இல்லை இப்படி ஒரு செய்தியை பரப்புகிறார்கள் பொய் செய்தியை நன்றி நாலு ஜூன் நாலாம் தேதி ஆட்சிக்கு வந்து இவர் சொல்ற மாதிரியே குணாசார் தலைமையிலே இங்க வந்து டிபேட் நடக்கட்டும் அப்ப ஆளுங்கட்சி சார்பா வந்து எங்கள் கட்சி எங்கள் கட்சியினுடைய கொள்கை அதை பற்றி என்ன சொல்றது நம்ம பேசுவோம் இவ்வளவு ரெண்டு பேருமே இருக்கீங்களே காங்கிரஸ் இவ்வளவு உற்சாகமா இருக்கு பிஜேபி இவ்வளவு உற்சாகமா

இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற தலைப்புல சி ஓட்டர் கொடுத்து தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க என்ன சொன்னாங்க எட்டு சதவீதம் பேர் மோடி ஆள் வந்து எங்களுக்கு எந்த இன்ஃபிளேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ட்ரீம் பட்ஜெட்ல வந்து அது ஐம்பது சதவீதமாக ஏறி இருக்கிறதுங்கிற ஐம்பது சதவீதம் பேர் மோடி நிராகரித்து இருக்கிறாருன்னு வடநாட்டு ஊடகங்கள் சொல்லதான் செய்யுது சந்தோஷம் வடநாடு சந்தோஷம் என்றால் அதுதான் நிலவரம் சார் கேள்விக்களம் தொடர்பாக இரண்டு கேள்விகளை நேர்மையை வைத்திருந்தோம் ஒன்று தேசிய கட்சி தலைவர்களுடைய பரப்புரையில் தமிழ்நாட்டு மக்களிடம் எடுபட போது யாருடைய பரப்புரைன்னு கேட்டிருந்தோம் நேர்கள் ஏராளமானவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறாங்க ராகுல் காந்தியினுடைய பரப்புரை எழுபத்தொம்போது சதவீதம் பேரை கவர்ந்திருக்கு நரேந்திர மோடி அவருடைய பரப்புரை பத்து சதவீதம் பேரிடம் எடுபட்டுருக்கிறது இரண்டுக்குமே தாக்கம் இருக்காதுன்னு பதினோரு சதவீதம் பேரும் தெரிவிச்சிருக்காங்க ராகுல் காந்தியினுடைய பரப்புரை எடுபடுகிறது என்றால் ஒரு தமிழ்நாட்டு மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு கேள்வியையும் முன் வச்சுருந்தோம் உணர்வுபூர்வமான நெருக்கம் இதற்கு காரணம் என்று ஐம்பத்தி மூன்று சதவீதம் பேரும் எளிமையான அணுகுமுறைக்காக அது எடுபடுகிற தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு முப்பது சதவீதம் பேரும் மோடி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குது அதனால் ராகுல் காந்தியை மக்கள் ஆதரிக்கிறாங்கன்ற ஒரு உணர்வை பத்து சதவீதம் பேரும் தற்போதைய அரசியல் சூழல் இதற்கு காரணம்னு ஏழு சதவீதம் பேரும் கருத்தெரிவித்திருக்கிறாங்க அந்த நேர்களுக்கு நன்றி இது நிறைவு பார்வை திரு ஆலூர் ஷானவாஸ் நிறைவு பார்வை நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டது இந்த அரங்கில் நாம் வைத்த தான் மக்களும் பிரதிபலித்திருக்கிறார்கள் இது ஏன்னா இது உண்மை காந்தி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஏற்பு இருக்கிறது என்றால் மக்கள் கொண்டாடக்கூடிய அளவுக்கு அவருடைய நடவடிக்கை அமைந்திருக்கிறது தனிப்பட்ட அவருடைய நடவடிக்கை என்பதை தாண்டி அவர் இந்த மண்ணின் கருத்துக்களோடு ஒன்றி போகிறார் நம்முடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கிறார் நம்முடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்புறம் இங்கே பாஜகவை சார்ந்த நண்பர் பேசும்போது சொன்னார் கருத்து கணிப்புகள் வந்து இங்கே வந்தால் ஏற்றுக்கிறீங்க அங்கே வந்தால் ஏன் ஏற்றுக்க மாட்டீங்க இவிஎம் மிஷினில் உங்களுக்கு சாதகமாக வந்தால் ஏற்றுக்கிறீங்க அங்கெல்லாம் குற்றம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் தேர்தல் நியாயமாக நடக்க வேண்டும் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அல்ல எல்லா இடமும் நேர்மையாக நடத்துங்கன்னு சொல்கிறோம் சண்டிகர் மேயர் தேர்தலை நடத்துகிறது மாதிரி நடத்தாதீங்கன்னு சொல்கிறோம் சண்டிகர் மேயர் தேர்தலை நடத்தி அதிகாரி தேர்தல் முறைகேட்டில் ஈடுபட்டு பாஜக வென்றதாக அறிவித்ததை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து அங்கே இந்தியா கூட்டணி தான் வென்றது என்பதை நிலைநாட்டியிருக்கிறது இப்படி ஒரு இழுக்கு இந்தியா கூட்டணிக்கு ஏற்படவில்லை பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்போ தேர்தல் ஆணையம் தேர்தல் அதிகாரி இந்தியா எங்கேயும் செயல்படவில்லை பாஜகவுக்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டு கையும் கலவுமாக சிக்கி கொண்டார் எனவே அந்த அச்சத்தின் வெளிப்பாட்டிலிருந்து நாங்கள் எங்களுடைய சந்தேகத்தை வைக்கிறோம் அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு ஆனா தேர்தல் ஆணையமே நீங்க நியமிச்சுதான் இருக்குதே தேர்தல் ஆணையர் நியமனம் எப்படி நடந்துச்சு உச்சநீதிமன்ற நீதிபதியை உள்ளடக்கி நடந்துச்சா எதிர்க்கட்சிகளின் குரலுக்கு மதிப்பளித்து நடந்ததா மோடியே தேர்தல் ஆணையரை நியமிக்கிறார் இப்படிப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் எப்படி தேர்தலை நடத்துவார்கள் என்பதற்கு சண்டிகர் மேயர் தேர்தல் சாட்சியா இருக்கு நாங்கள் என்ன கேட்குறோம் அந்த விவிபேட்டை வச்சு அதை சேர்த்து எங்களுக்கு வந்து காட்டுங்கன்னு சொல்கிறோம் அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்போ ஒரு இவ்வளவு பெரிய ஜனநாயக திருவிழாவை கூட நேர்மையாக ஒழுங்காக நடத்தாவிட்டால் கேள்வி வரத்தான் செய்யும் அந்த அதிகாரிகள் பாஜகவுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் என்பது ஆல்ரெடி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இந்த நடக்க போகிறது இந்திய அளவிலும் கூட பாஜக இருநூறு சீட்டை தாண்டாது என்பதுதான் இன்றைக்கு எல்லா உண்மை இவங்க வந்து ஊடகங்களை கையில் வைத்து கொண்டு இவர்களுக்கு ஏற்றால் போல ஒரு போக்கை காட்டுகிறார்கள் ஆனால் உண்மை என்ன என்பது அவர்களுக்கே தெரியும் அதனாலதான் வந்து நான் காங்கிரஸை பார்த்து பரிதாபம் எதிர்கட்சியே இல்லைன்னு சொன்ன மோடி இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணியில இருந்து நிதிஷ்குமார் இழுத்துட்டு போறது அவரை இழுத்துட்டு போறது இவரை இழுத்துட்டு போறதுன்னு முயற்சி பண்ணாரு பல வேலைகளை வந்து எல்லாரையும் ஜெயில போட்டு வச்சுக்கிட்டு களத்துல எதிரியே இல்லாம அந்த களத்தை சந்திக்கணும்னு நினைக்கிறார் ஏன் கெஜ்ரிவால வெளியே களத்துல சந்திக்க ஏன் வந்து செந்தில் பாலாஜி விட்டு களத்தில் சந்திங்க அப்போ உங்களுக்கு வந்து களத்தில் எதிரியை நேருக்கு நேராக சந்திப்பதற்கு கூட துணிவில்லாமல் எல்லாரையும் உள்ள வச்சுக்கிட்டு வந்து தேர்தலை சந்திக்கிட்டு நினைக்கும் போதே அவருடைய பதற்றம் வெளிப்படுது அந்த பதற்றம் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் வந்து அங்கே நன்றி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இந்த தேர்தல் சொல்றாங்க இல்லையா இப்ப முதலமைச்சர் அவர் சொல்லும் போது ராகுல் காந்தி நமக்கு இருக்குமானவர் சொல்ல நீங்கள் கூட சொன்னீங்க தமிழ்நாட்டை கனெக்ட் பண்ணுறாங்க எல்லாம் கரெக்டு தான் எல்லாம் இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம் அவர் தேர்தல் அறிக்கையில் சொன்ன சில விஷயங்களில் சௌரியமாக மறந்துட்டாங்க உதாரணத்துக்கு சிஏஏ குறித்து மறுத்த மௌனம் அந்த அறிக்கையில் முத்தலாக் குறித்து இல்லை ஆனால் இது இது விஷயத்துலலாம் தத்துவார்த்தமான போர் சித்தாந்த போர்னு சொல்ற ராகுல் காந்தி சித்தாந்த விஷயத்துல திமுக போன்ற கட்சிகளோட உடன்பட்டு உடன்பட்டு செயல்படுமா இது ஒரு கேள்வி லீக் ராகுல் காந்தி பல விஷயங்கள்ல தேர்தல் லீக் அறிக்க மாதிரி இருக்குன்னு மோடி சொல்றாரு அது சொல்ற அவர் அவர் சொல்றது அரசியல் நீங்கள் அப்படி எடுத்துக்கிறீங்களா அப்படி எடுத்துக்க முடியுமா நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறார்க்கு அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா முறை மோடி சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிறீங்களா இல்லையே அப்போ அது ஒரு ஆளுநர் பதவி நீக்கப்படும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறாரு ராகுல் சொல்கிறாரா அது ஒரு பக்கம் இந்த மாதிரி பல முரண்பாடுகள் இருக்குது காங்கிரஸுக்கும் மற்ற கட்சிக்கும் சரி இந்த புள்ளி விவரங்களை பார்க்கும்போது எனக்கு தோன்றுகிறது அடுத்த தேர்தலையாவது பத்து சீட்டுக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சி சீட்டு காங்கிரஸ் போட்டிடுமா தமிழ்நாட்டில் பிற மாநிலங்களும் கூடுதல் இடங்கள் போட்டியிடுமா

இப்போ வந்து மோடி வந்து ரோட் ஷோ நடத்துகிறாங்க பா ஒரு ஒரு மாநாடு நடத்தி ஒரு கூட்டத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு வந்து இல்லை ரோட் ஷோ நடத்துகிறாங்க இது வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் மக்களை வந்து ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி ஒரு கம்பீரமான ஒரு மாபெரும் தலைவர் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தங்களை நோக்கி ஈர்க்கிறதுக்கான ஒரு முயற்சி இது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த தலைவருடைய கம்பீரத்தை காட்டுற மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்திருக்கணும் மக்கள் வந்து திரண்டு வரணும் அதே மாதிரி தலைவர் என்ன சொன்னாலும் அதை கீழே வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து அந்த கட்சிக்கு இருந்திருக்கணும் இது ரெண்டுமே வந்து பிரதமருடைய பிரச்சாரத்தில் வந்து இல்லை அப்படி இல்லாததுனால அது வந்து பெரிய வெற்றியை வந்து தரக்கூடியதாக அது வந்து இல்லை மக்களோட கனெக்ட் ஆகாமல் அவர் வர்றாரு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதே தவிர நமக்கும் அதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறதே தெரியறதில்ல அதே மாதிரி இந்த மாதிரியான ரோட் ஷோக்கள் எல்லாம் வந்து என்னென்னா அறிவு அப்படிங்கிறத விட உணர்வுகளோடு வந்து விளையாடக்கூடிய ஒன்றா வந்து இருக்குது ஒரு கம்பீரம் ஒரு ஆணாதிக்கத்தன்மை பழைய கால மன்னர்களுடைய நகர்வலம் அந்த மாதிரி ஜனநாயகத்தன்மை உள்ளதாக வந்து இது இல்லாமல் இருக்குது ஜனநாயகத்துக்கானது என்னென்னா பேசணும் மக்களோட பேசணும் உரையாடணும் அது இல்லை இப்போ நன்றி ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு ஒரு சாமை அந்த இமேஜ் அது ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா இருக்கு நன்றி நன்றி திருச்செல்வி அதாவது என்னன்னா இந்தியாவிலலாம் நாங்கள் தான் மீடியாவில் வச்சுருக்கோம் தமிழ்நாட்டில் மீடியாலாம் இப்போ யார் வச்சுருக்குதுன்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டமாயிடும் இதில் நான் அதாவது நான் கேட்குறேன் அதை தான் கேட்குறேன் இந்தியா மீடியா வந்து நாங்கள் வச்சுட்டுருக்குறோம் அப்போ ரொம்ப சந்தோஷம் அப்போ தமிழ்நாடு மீடியாவை நீங்கள் வச்சுக்கோங்க அது எங்களுக்கு இன்னும் குஷி அதனால் அதாவது மீடியாவில் வந்தால் எது வந்தாலும் மீடியாவில் காட்டுறதில்ல இது காட்டுறதில்ல தமிழ்நாடு மீடியா மட்டும்தான் பரிசுத்தமாக மேலே இருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக இருக்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் இல்லை எங்களோட ராகுல் காந்தி பேசுனாருனா தமிழ்நாட்டில் எல்லாரும் லைவ்டில் காஷ் பண்ணுறாங்க அதே போய் பீகார்லேயோ டெல்லிலேயோ சண்டிகரிலேயோ ஹரியானாவில் பேசினா யாரும் காட்டுறதில்லை நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் எந்த தொலைக்காட்சியும் நேரலை செய்யல எந்த தொலைக்காட்சியில் செய்தி போடல ஏன் போடுறாங்க நாங்கள் அது அது ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டுட்டு விடுவீங்க அது வந்து உங்கள் டெக்னாலஜி நேரலை தான் நடக்குது அது வேணாம் அதை நான் டிபேட் பண்ணால் அதுக்கு தனியாக வச்சுக்கலாம் நான் கேட்குறது என்னென்னா இப்போ வந்து இவங்களுக்கு வந்து எல்லா எல்லா ஊடகமும் இப்போ சொல்லிட்டாங்களாம் இரநூறு தான்றோன்னு நான் என்ன சொல்கிறேன் யாராக இருந்தாலும் இரநூத்தி எழுபத்தி மூணு வந்துட்டு பிறகு தானே ஆட்சி அமைக்க முடியும் நாங்கள் என்ன சொல்கிறோம் அதை கம்மியாக வந்தால் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது செந்தில் பாலாஜி வந்து கேல டிஎம்கேல வந்தோன்னே புனிதமாகிட்டார் எங்களுக்கு மட்டும் யாராவது கேஸ் இருக்கும் எங்கள் கட்சியில் வந்தால் மட்டும் அவன் தீவிரம் அவன் வந்து ஊழல்வாதி அது எப்படி அது உங்கள் கிட்டே ஒருத்தர் வந்து உங்கள் கட்சியில் சேர்ந்த பிறகு அதே செந்தில் பாலாஜிக்காக எல்லாரும் பாவம் கஷ்டப்படுறீங்க எங்ககிட்ட அதே மாதிரி வராங்க கோர்ட்டில் கேஸ் இருக்குது இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க சட்டம் தன் கடமையை செய்யும் அவர் சட்டத்தின்படி அவர் வந்து வெளியில் வருவார் அவர் சட்டத்தில் அதே போல் தான் எங்ககிட்ட வந்து எவன் எந்த ஊழல் செஞ்சுட்டு வந்தாலும் அவங்க கட்சி அவங்களுடைய ஊழல் அவங்களுடைய பிரச்சனையை அவங்க தான் பார்த்துக்க போகிறாங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் நான் என்ன சொல்கிறேன் எல்லாரும் வந்து சட்டத்துக்கு முன்னாடி சமமானவங்க அதனால் செந்தில் பாலாஜிக்கு எப்படி நீங்கள் அரவணைக்கிறீங்களோ அதுபோல் மாற்றுக் கட்சியிலேருந்து எந்த கேஸ் வச்சு வந்தாலும் எங்களுக்கு என்ன இருக்குது கேஸை வந்து அவங்க தானே பார்க்க போகிறாங்க நான் என்ன கேட்குறேன் காங்கிரஸ் பீரியடில் ஆம் ஆம் ஆத்மியுடைய தலைவருக்கு போட்ட கேஸில் அவர் இன்றைக்கி உள்ளே போகிறாரு தேர்தல் நேரத்தில் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பத்து வாட்டி சம்மன் கொடுத்துட்டாங்க வழக்கறிஞர் சகோதரர் கூட இருக்கிறாரு அவருக்கு தெரியாதா இது போகலன்னா இது வந்து உள்ள தூக்கி வைப்பாங்கன்னு சிம்பிள் மேட்ரு எல்லாத்தையும் அரசியல் எந்த விஷயத்துக்கும் அரசியல் நான் என்ன கேட்குறேன் இந்த அரசியல் வந்து எப்போவுமே சந்தோஷந்தான் இது போல் நீங்களும் அரசியல் பண்ணினே இருங்க அதை பற்றி இல்லை மக்களுக்கு டிஜிட்டலே ஆரம்பிக்க முடியாது பூக்காரிக்கு போய் டிஜிட்டல் என்ன பண்ணுவீங்கன்னு அப்பேற்பட்ட ச ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த சிதம்பரம் கேட்டார் இன்றைக்கி டிஜிட்டல் இல்லாத விஷயமே கிடையாது இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச உங்கள் பேக்கெட்டில் ஐம்பது ரூபாய்க்கு மேலே இருக்காது எல்லாமே டிஜிட்டல் தான் இருப்பீங்க ஸோ இன்றைக்கி வந்து அது சொன்னாங்க செய்ய முடியாததெல்லாம் செய்து காட்டுபவரு தான் எங்களுடைய மோடிஜி எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி முந்நூற்றி எழுபது நாங்களுடைய எங்களுடைய இதிலே கொண்டு வந்திருந்தோம் அந்த முன்னு தெளிவுதை நாங்கள் நீக்கிறோம் நாங்கள் என்ன சொல்கிறோம் நாங்கள் இது செய்வோம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வரோம் நீங்களும் இதை செய்வோம்னு சொல்லிட்டு வாங்க முத்தலாக்க கொண்டு வந்தாங்க இல்லை நாங்கள் முத்தலாக்கை நீக்குவோம் முன்னு தெளிவுதை நீக்குவோன்னு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் செய்யுங்க அடுத்தது வந்து இது வந்து ஜனநாயக நாடு யார் வந்தாலும் அவங்களுடைய கொள்கைகளையும் அவங்களுடைய இதையும் வந்து ராமர் கோயிலை நாங்கள் கட்டுவோன்னோம் ராமர் கோயிலை எங்களுடைய திட்டத்தில் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை நாங்கள் செய்தோம் அதை போல் மோடிஜி என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செய்வார் சொல்லாததை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை நன்றி பின்னாடி இருக்கு நன்றி நன்றி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பேசும்போது நரேந்திர மோடி சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மெனயக் சங்கல்ப் லாயாகும் நான் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்திருக்கிறேன் எல்லாருக்கும் வீடு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுவத்தி ஐந்தாவது ஆண்டு விழா வரும் பொழுது எல்லாேருக்கும் வீடு ஹர்லோக்கு கர் கர்பே நல் நல்பே ஜல் எல்லாருக்கும் சொந்த வீடு சொந்த வீடு மேலே ரூஃப் இருக்கும் ரூஃபில் எல்லாருக்கும் குளா இருக்கும் கொலாவில் எல்லாருக்கும் தண்ணி இருக்கும் கிடச்சிருச்சா எனக்கே கிடைக்கல நான் இங்கே இருக்கிறேன் எதை சொன்னார் எதை செய்தார் சார் சொன்னார் ஸ்வீட் கெட்டது உடம்புக்கு நல்லதில்லை நாங்கள் வந்து மருந்து கொடுப்போன்னு உண்மைதான் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து நூற்றம்பது ரூபா விற்க வேண்டிய கோவேக்சின் அந்த சீ இதை வந்து வேக்சினை வந்து அறநூறுரூவாக்கு விற்க வச்சுட்டு எலக்ட்ரல் பான்ஸ் மூலமாக ஐம்பது கோடி ரூபா வாங்கிக்குவாங்க ஆதார் போனால் வளர்க்கிட்டு அந்த மாதிரியான மருத்துவ வேலைகளை வேணால் செய்வாங்க இவர் சொன்னார் இல்லையா தமிழ்நாட்டு ஊடகங்களை பற்றியும் சார் சொன்னார் வடநாட்டு ஊடகம் வடநாட்டு ஊடகமான இந்தியா டுடே மோடியை பற்றி சொன்னது வாட் இஸ் டிரைவிங் த பப்ளிக் பெர்செப்ஷன் இஸ் நாட் வாட் தே தேர் ஃபேஸிங் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் இருக்காங்களோ அது இங்கே ஆன் டே டே பேசிஸ் பட் த ஷியர் ஆப்டிமிசம் தட் இஸ் தட் ஃபியூச்சர் இஸ் லைக்லி டு கம் வித் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அதைத்தான் மோடி செய்கிறார் என்று பத்திரிகை சொல்கிறது ஒரு கூடுதல் பாயிண்டாக டிஸ்பைட் இன்ஃப்ளேஷன் பிளேயிங் ஹேவ் அப் வித் தி ஹவுஸ் ஹோல்ட் பட்ஜெட்ஸ் ஆஃப் ஆர்டினரி இந்தியன் ஃபேமிலிஸ் இந்தியா டுடே பத்திரிகை இவர் சொன்ன வடநாட்டு பத்திரிகை இப்படி சொல்கிறது எல்லாரும் வந்தாங்க நாங்கள் கைது பண்ணி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி உள்ளே வச்சிங்க இல்லையா அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே வச்சிங்க இல்லையா எப்போ சுயந்த் அதிகாரி உள்ளே வைப்பீங்க எப்போ ஹிமந்தா பிஸ்வசர்மா தூக்கி உள்ளே வைப்பீங்க இப்போ கொஸ்டின் வந்து அவர்களை உள்ளே வைத்ததை பற்றி கூட இப்போ பெரிய கேள்வி இல்லை ஏற்கனவே உள்ளே இருந்தவர்கள் அவர்கள் மீது வழக்கு இருந்தவர்கள் இவர்களை எப்போது தூக்கி உள்ளே வைப்பீங்க செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கிறாரு கெஜ்ரிவால் உள்ளே இருக்கிறாரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா உள்ளே போகணும் சுயந்த அதிகாரி உள்ள போகணும் அப்படி போனா எல்லாரும் நியாயமான மக்கள் ஏற்றுவோம் நன்றி ஏராளமான கருத்துக்களை பெயர்ந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இது கேள்வி களம் மக்களின் மேடை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க